அந்த பையன் ராஜாவை பார்த்தான். உடனே அந்த புலவரையும் பார்த்துட்டு சொன்னான், புலவரே உம்முடைய தாய் மலடி என்கிறேன், உம்முடைய தாய் நான் மலடி அப்படிங்கிறேன், நீர் இல்லைன்னு சொல்லணும்னா. அவர் சொன்னார், என்ன பெத்திருக்கா, என்ன பெத்ததுனால அவ எப்படி மலடியா இருக்க முடியும், என்னடா பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா. இல்ல, உன் தாய் மலடின்னு நான் நிரூபிக்கிறேன், உம்மால முடியுமா முடியாதா அப்படின்னா. படு கேணத்தனமான கேள்வியா இருக்கு அப்படின்னு. சரி, ரெண்டாவது கேள்வி, இந்த அரசன் இருக்கிறானே இவன் நீதிமான் அல்ல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு. உடனே, ஆமா அவர் மிகப்பெரிய நீதிமான், அதுல என்ன சந்தேகம் அப்படின்னார். இப்ப நான் சொல்றேன் அவர் நீதிமான் அல்லன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னா. ராஜாவுக்கே கோபம், நான் நீதிமான் இல்லையா, அதை நீ நிரூபிப்பியா, அது எப்படி நிரூபிக்க முடியும், அதுவும் ஏன் அவையில் என் முன்னாலே அப்படின்னு. நம்ம வித்வஜன கோலாகலனுக்கு ஒரே குஷி, பையன் தானா குழி தோண்டி தானா குழிக்குள்ள இறங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டான். மூணாவது தான் வச்சான், நம்ம ராஜாவின் ராணியார் இருக்கிறாரே இவர் பத்தினி இல்லைன்னு நான் சொல்றேன். ராணி அப்படியே ஒரு வினாடி ஆடி போயிட்டா, பத்தினி இல்லையா, நான் பத்தினி, நான் பத்தினி இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னார். இப்ப வித்வஜன கோலாகலன் எழுந்தான், மூன்று உண்மைகளை சொல்லிவிட்டு அந்த மூன்று உண்மைகளை இவர் எப்படி மறுக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இவர் மறுக்கணும், எப்படி மறுக்கிறார்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னப்போ அவன் சொன்னான், தனி மரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளையை பெற்ற தாய் தாயாக மாட்டாள், பல பிள்ளைகளை பெற வேண்டும். நன்றாக தெரிஞ்சுக்கோங்க, உன்னோட நிறுத்திக்காதீங்க. நீங்க காலேஜுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியல, 10 மாசம் சுமக்க முடியல, ஆஸ்பத்திரி பில் கட்ட முடியல, ஒன்று போதும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் சுருக்கி கொண்டு விட்டோம். நம்முடைய சாஸ்திர கணக்குப்படி வேதத்தில் சொன்னபடி ஒரு குழந்தை பெற்றவள் தாய் அல்ல மலடிதான், தனி மரம் தோப்பாகாது. நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லி இருக்கு அப்படின்னா. முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. ரெண்டாவது, ராஜா நீதிமான் அல்ல அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பிரஜைகள் செய்கின்ற பாவங்கள் அவ்வளவும் ராஜாவைத்தான் சென்று சேருகிறது. ராஜா தனிப்பட்ட முறையில் எவ்வளவு யோகியனா இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப டாஸ்மாக்ல நாம எல்லாம் குடிக்கிறோமே, யாருக்கு போகுது பாவம்? யோசிங்க, சில மரணங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்ப அது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? மக்கள் பாவம் மன்னன் தலையில், அந்த வகையில் நீதிமான் அல்ல. இப்ப மூணாவதுதான் ரொம்ப ஷாக் அடிக்கிற கேள்வி, நான் பத்தினி இல்லைன்னு எதை வச்சு சொல்ல போறேன், நான் ராஜாவை தவிர வேற எவனையும் சிந்திச்சதே கிடையாது. அப்ப சொல்றான், நம் சாஸ்திரத்துல ஒருவனுக்கு மனமுடிக்கும் பொழுது, அக்னிபூர்வமாக மனமுடிக்கும் பொழுது, இந்திரன் முதலான தேவர்களிடம் ஒப்படைத்து அவர்களிடம் இருந்து அதற்கு பிறகுதான் கணவனிடம் ஒப்படைக்கிறோம். அதனால முதல்ல இது தெரியாது, ஐயர் நமக்கு அதெல்லாம் சொல்றதில்லை. இந்திரன் முதலான தேவர்களுக்கு பத்தினியாகி அதற்கு பிறகுதான் அவர்கள் இது, ஏன்னா புலனு கண்களுக்கு புலனாகாத தேவர்கள் அவர்கள், அதற்கு பிறகு புலனாகின்ற தேகனிடம் செய்கிறோம், அந்த வகையில் பார்க்கும் பொழுது பத்தினி அல்ல அப்படின்னு தன்னுடைய திறனை, தன்னுடைய சாஸ்திர திறனை, தன்னுடைய மொழி திறனை அந்த இடத்துல காட்டுறான். அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த வித்வஜன கோலாகலன் சரண்டர். ஒரு மொழி சண்டை இருக்கு இல்லையா, ஒரு மொழி சண்டை நமக்குள்ளே எப்படிப்பட்ட புதிய சங்கதிகள், புதிய செய்திகளை தருகிறது அப்படிங்கிறது.